அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்முக்கும் சம்இஃபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சம் ஃபார்முலா வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், சம்இஃப் ஃபார்முலா வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயாவது ஒரு தடவை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் டோட்டல் போடுற மாதிரி இருந்தால் நான் வந்து சம் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு SUM சம்முன்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டோட்டல் வேல்யூ நான் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வந்துடும். இது வந்து சம். வந்து SUMIF அப்படிங்கிற ஃபார்முலா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து டொமேட்டோ அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 300 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா டொமேட்டோ இங்கே 200 ஒன்று இருக்குது, இங்கே 100 ஒன்று இருக்குது. இது ரெண்டையுமே டோட்டல் பண்ணி இங்கே வந்துருச்சு. இதுவே நான் ஆனியன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற 150யும் இங்கே இருக்கிற 78ம் ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 228 வந்து டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ சம்இஃப் ஃபார்முலா வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். சம் ஃபார்முலா வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். சம் ஃபார்முலா வந்து இருக்கிற டேட்டாஸை மொத்தமாக டோட்டல் பண்ணுறது. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சம்இஃப்ங்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மெட்டீரியலை மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து டோட்டல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சம்முக்கும் சம்இஃபுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது எப்படி சம்இஃப் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெஜிடபிள் டோட்டல் அப்படிங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்கள் டோட்டல் கேஜிங்கிற இடத்துல வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு SUM SUMIF அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணுங்கள். ரேஞ்ச் மீன்ஸ் மெட்டீரியல் வந்து என்ன நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கமா கொடுத்துட்டு க்ரைட்டீரியா வந்து கேட்குறாங்க. க்ரைட்டீரியா மீன்ஸ் எந்த மெட்டீரியல் கொடுத்து அதோட டோட்டல் வரணும்னு சொல்லி கேட்குது. ஸோ வெஜிடபிள் இந்த இடத்துல என்ன நம்ம கொடுக்குறோமோ அதோட டோட்டல் வரணும். இந்த காலமாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு சம் ரேஞ்ச். ஸோ வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி சொல்லுது. ஸோ அந்த டேட்டாஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 0 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பொட்டேட்டோ அப்படின்னு டைப் பண்ணோன்னா, ஸோ பொட்டேட்டோ இங்கே இருக்குது, 89 இங்கே இருக்குது, அதே போல் 58 இங்கே இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக 147 டோட்டல் பண்ணிடுது. ஸோ டொமேட்டோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும்னா, ஸோ இங்கே 200 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ஸோ டோட்டல் டைப் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலாவும், அதிலேருந்து குறிப்பிட்ட மெட்டீரியலை மட்டும் டோட்டல் பண்ணுறதுக்கு வந்து சம்இஃப் ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பீட்ரூட்னு போட்டிங்கனாலும் அதோட டோட்டல் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் சம்முக்கும் சம்இஃபுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் இப்போ இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.